வணக்கம் பெற்றோர்களே, இன்றைக்கி இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி பேசலாம். குழந்தைகள் எவ்வளவு நேரம் மின்னணு சாதனங்கள், அதாவது நம்மளுடைய கணினி, மொபைல் ஃபோன் சொல்லக்கூடிய அலைபேசி, டேபு மற்றும் மற்ற பொருட்களை எல்லாம் எவ்வளவு நேரம் பயன்படுத்தலாம், இதுக்கு நேரம் கணக்கு இருக்கா, இல்லை இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே இது பயன்படுத்தினா பிரச்சனை ஏதாவது வருமா, இதில் பயன்படுத்துறதுல என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும், குடும்ப பயன்பாடு அட்டை அப்படின்னு ஏதாவது பயன்படுத்தி வீட்டில் இதை ஒழுங்குபடுத்தலாமா அப்படிங்கிறத பார்க்கலாம். மின்னணு சாதனங்கள் இல்லாமல் குழந்தைய வளர்த்துறதுங்கிறது இன்றைய சூழ்நிலையில் கடினமான காரியமும் இல்லை, முடியாத காரியம் கூட. 22ஆம் நூற்றாண்டு நாட்கள் செல்ல செல்ல மின்னணு சாதனங்களுடைய பயன்பாடு நமது வீட்டில் அதிகமாக போய்கொண்டிருக்கிறது. அதனால் இந்த சாதனங்கள் இல்லாமல் பயன்படுத்த முடியாது, நம்மளால் வீட்டில் குழந்தையை வளர்த்துறது சிரமம். சரி, அப்போது இந்த குழந்தைகளுக்கு எந்த வயசில் இந்த சாதனங்களை பயன்படுத்துவதற்கு வழி செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக நம் முன்னாடி நிற்குது. ஏன்னா மின்னணு சாதனங்களை மட்டும் குழந்தைகள் பயன்படுத்தி அது முன்னாடி உட்காந்து, கம்ப்யூட்டர் முன்னாடி, மொபைல் முன்னாடி அந்த குழந்தை உட்காந்து, டிவி முன்னாடி அதையே பார்த்துட்டு இருந்ததுன்னா, 3 மணி நேரத்திற்கு மேலே அந்த குழந்தைகள் அதையே பார்த்துட்டு இருந்ததுன்னா அவர்களுடைய பேச்சு திறன் குறைகிறதுங்கிறாங்க, கற்றுக்கொள்ளும் திறன் குறையுதுங்கிறாங்க. சில குழந்தைகளுக்கு ஆட்டிசம் மாதிரி தொந்தரவுகள் வருதுன்னு அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. இது தவிர அதிக நேரம் பக்கத்திலேயே வச்சு இந்த சாதனங்களை பயன்படுத்தும் போது கிட்ட பார்வை அந்த குழந்தைகளுக்கு அதிகமாகுது, வெளியே போய் விளையாடாமல் வீட்டில் உட்காந்து இதைகளை பண்ணும்போது வருதுங்கிறாங்க. அது தவிர மற்ற குழந்தைகளோடு சரியாக விளையாடுறது தெரியாது, மற்றவங்களோடு சேர்ந்து பழகிறது பேசுறது அதை பற்றி அவங்களுக்கு புரியாது, மற்றவர்களுடைய எண்ணங்களுக்கும் அவர்களுடைய விருப்பங்களுக்கும் இவங்க ஒத்து போகிறது, மற்றவர்களோட சேர்ந்து ஒரு வேலையை செய்வது அப்படிங்கிறதெல்லாம் மிக மிக குறைவாகுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் இந்த மின்னணு சாதனங்கள்லேயே மூழ்கி போகும்போது மற்ற படிப்பு, விளையாட்டு மற்றும் அவங்களுக்கு தேவையான ஓய்வு நேரத்தில் அவர்கள் செய்யக்கூடிய கைவேலைகள், அவங்களுக்கு கிடைக்கிற படிப்பு மற்றும் விளையாட்டு, வர்ணம் தீட்டுதல், ஓவியம் வரைதல், இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் பாதிக்கப்படுதுங்க. படிப்பு அப்படிங்கிறத மட்டும்தான் இன்றைக்கி சூழ்நிலையில் பெற்றோர்கள் மிக முக்கியமாக எடுத்துக்கொண்டு செல்கிறாங்க. விளையாடுவதற்கே நேரம் கொடுப்பதில்லை. இதை பற்றி கூட முந்தின ஒரு வீடியோவில் விளையாட்டு எவ்வளோ முக்கியம் சொல்லியிருக்கோம். நிறையா குழந்தைகள் நேரம் கழித்து இந்த மின்னணு சாதனங்களை பயன்படுத்திட்டு தூங்குறதுனால தூக்கம் கெட்டு போகுது, தூக்கம் கெட்டு போகிறதுனால அவர்களுடைய படிப்பு மட்டும் இல்லை உடல்நலம் கெட்டு போகிறத இன்னும் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுக்குரிய லிங்க்கு கீழே கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் பாருங்கள். இந்த மின்னணு சாதனங்கள் குழந்தைகளுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறதுல இனி வந்து எந்த கேள்வியுமே இல்லை. கட்டாயம் மின்னணு சாதனங்களோடு தான் நம்ம வாழ போகிறோம். அவைகள் இல்லாமல் குழந்தைகளால் இருக்கிறது கடினம், பெற்றோர்களாலேயும் அந்த சாதனங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. சரி, அப்படின்னா குழந்தைகளுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கலாமா, எவ்வளோ நேரம் பார்க்கலாம் அப்படின்னா, இதுக்கு உலகம் முழுசு இருக்கக்கூடிய குழந்தைகளால் நிறுவனங்கள், மருத்துவர்கள் சங்கங்கள்லாம் நிறையா அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் சொல்கிறது 2 வயசுக்கு கீழே எந்த குழந்தைக்கு காட்டக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 40-50% குழந்தைகளுக்கு 1 வயசுலேயே மொபைல் ஃபோனை கையில் கொடுத்துட்றாங்க. 2 வயசு வரும்போது 80% குழந்தைகள் அதை பயன்படுத்துதுங்கிறாங்க. அதில் படத்தை போட்டுவிட்டு நம்ம ஊர்லேயே செய்கிறது இல்லைங்களா, குழந்தை அழுதுச்சுன்னா உடனே படத்தை காமிக்கிறோம். ஆஸ்பத்திரியில் வந்து ஒரு 5 நிமிஷம் டாக்டர் பார்க்குற நேரத்துலேயே குழந்தை அழுதுச்சுன்னா உடனே கையிலிருந்து எல்லோரும் எடுத்து கொடுக்கறது ஃபோனாக தான் இருக்குது. ஒரு பொம்மைங்கிறது யார் வீட்லேயும் இல்லை. குழந்தை அழுதுச்சுன்னா அந்த பொம்மையை வச்சு, ஒரு பொம்மை இருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த பொம்மையை வச்சு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம், பொம்மையோட ஒரு கதை அந்த குழந்தைக்கு உருவாக்கலாம், அந்த குழந்தைக்கும் அந்த பொம்மைக்கும் ஒரு தொடர்பை உருவாக்கி உருவாக்கி அதை வச்சுட்டு அந்த குழந்தைய நம்ம வந்து சந்தோஷப்படுத்தலாம், பயப்படும் போது அந்த குழந்தைக்கு தைரியம் ஊட்டலாம், அது செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனால் ஃபோன் நீங்கள் எங்கேயும் எடுத்துகிட்டு போகிறத விட நம்ம செய்ய வேண்டியது எங்கே போனாலும் ஒரு பொம்மை எடுத்துக்கொண்டு செல்வோம், அது நல்லது. சரி, குழந்தைக்கு பொம்மை கொண்டு வந்து கொடுக்குறோம், ஃபோன் வேண்டியதில்லை சொல்கிறீங்க. எவ்வளவு நேரத்தில், நான் சொன்ன மாதிரி 2 வயசுக்குள்ளே கட்டாயம் கூடாது. 2 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் அதிகபட்சம் 1 மணி நேரம், அதாவது உங்கள் குழந்தை கேஜி முடிச்சுட்டு 1ஆம் கிளாஸ் போகிற வரைக்கும் அதிகபட்சம் 1 மணி நேரம். அதில் ஃபோன் கட்டாயம் கூடாதுங்க. வெளிநாடுகளில் வேணால் வேறு வழி இல்லை. நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் இந்த கிட்ட பார்வையை பாதிப்பை குறைப்பதற்காக
டிவி இருந்தால் பரவாயில்லைங்க. ஏன்னா ஃபோன் பார்த்தீங்கன்னா 6 அடி தூரத்தில் வச்செல்லாம் யாரும் பார்க்குறதில்ல, 6.5 அடி தூரத்தில் வச்சு தான் பார்க்குறோம். அதனால் அந்த குழந்தைகள் பக்கத்தில் பார்க்கும்போது கிட்ட பார்வை அதிகமாகிறது. அதுக்கு பதிலாக மாலை நேரத்தில் அந்த குழந்தைகள் வெளியே போய் விளையாடுச்சுன்னா கிட்ட பார்வை வரக்கூடிய தன்மை குறைஞ்சி குழந்தையினுடைய பார்வை திறன் அதிகரிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மாலை வெயிலும் கண்ணுக்கு பார்வைக்கு நல்லதுன்னு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு கிட்ட பார்வை வரக்கூடிய பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்குது. 10% 20-30-40-50% வந்துருச்சு. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா 99% இருந்திருக்காங்க. அதனால் சிங்கப்பூரில் இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா 5 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு இவைகளை பயன்படுத்துவதை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பள்ளிக்கூடத்தில் சில பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கும் கூட கொரோனா காலத்துக்கு பிறகு இப்போது கூட வீட்டு பாடத்தை எல்லாம் மொபைல் ஃபோனில் அனுப்புகிறாங்க. தயவுசெய்து பள்ளிக்கூடங்களில் அதை தவிர்த்தால்தான் நம் குழந்தைகள் கிட்டப்பார்வையுள்ள குழந்தைகளாக வருவதை தவிர்க்க முடியும். 6 வயசு வரைக்கும் 1 மணி நேரம், 6 வயசுக்கு மேலே அதிகபட்சமாக 1.5 மணி நேரம், அதிகபட்சமாக 2 மணி நேரம், அதுக்கு மேலே கூடாது. எந்த குழந்தைக்கும் ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்திற்கு மேலே மின்னணு சாதனங்கள் பயன்பாட்டை கூடாது. இதில் என்ன பிரச்சனை ஆகும்னா, வீட்டில் 2 குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு 2 மணி நேரம், இந்த குழந்தைக்கு 2 மணி நேரம், மொத்தம் 4 மணி நேரம். தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாரும் பார்த்தோன்னா மொத்தம் 6-8 மணி நேரம் வரைக்கும் கூட குழந்தைங்க பார்க்குறது உண்டு. அதனால் இதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம், ஒரு மின்னணு பயன்பாட்டு அட்டை வீட்டில் போட்டுக்கலாம். இந்த நேரத்தில் இந்த நேரத்து வரைக்கும் பையனுக்கு, இந்த நேரத்தில் இந்த தங்கச்சிக்கு தம்பிக்குன்னு போட்டுக்கலாம். அப்பா அம்மா அவங்களுக்குரிய நேரத்தை ஒதுக்கி கொண்டு குழந்தை தூங்கினதுக்கப்புறம் நாம் பயன்படுத்தலாம். சின்ன குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் குழந்தை முழிச்சிட்ருக்கு போது விழிச்சிட்ருக்கிற போது நீங்கள் கட்டாயம் ஃபோனோ டிவியோ கூடாது. அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டுருக்குன்னா வந்த உடனே வீட்டில் ஃபோன் எடுத்து வைக்கக்கூடாது. ஃபோனை உங்கள் பையிலேயே வச்சுருங்க. குழந்தை தூங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் அதில் பயன்படுத்தலாம். டிவி என் நேரம் ஓடிட்டுருக்கும் நிறையா வீட்டில், அது கட்டாயம் கூடாது. என் நேரம் வீட்டில் டிவி ஓடிட்டு இருந்ததுன்னா, ஒன்று குழந்தை அதை கவனிக்கலைன்னா கூட நிறைய பேர் சொல்லுவாங்க அதை கவனிக்கிறதே இல்லைங்க, விளையாடிட்டு தான் இருப்பான், அந்த விளம்பரம் வந்தால் மட்டும் எட்டி பார்ப்பாம்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த குழந்தைகள் அந்த சத்தத்தையே கேட்டுட்டு இருந்ததுன்னா மற்றவர்களோடு பேசி ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது அந்த குழந்தைகளுக்கு கிடைக்காது. குழந்தைக்கு நம்மளுக்கு பெரியவங்க என்ன பண்ணுவோம், நல்ல ப்ரோக்ராம் ஓடிட்டுருக்குங்க, பிக்பாஸ் ஓடுது இல்லை சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஓடிட்டுருக்கு அப்படின்னா நம்ம எல்லோரும் உட்காந்து கண்ணை மூடி முன்னாடி தான் உட்காந்துருப்போம். அப்போ என்னாகும், குழந்தைகிட்ட பேசுகிற நம்ம நேரம் குறைஞ்சிரும். நம்ம பேச பேச தான் நம்ம பேசும்போது வார்த்தைகளை கற்றுக்கும். ஒரு செயல் குழந்தை செய்து அதற்கு எதிர்வினை புரிஞ்சோம்னா அதிலிருந்து என்ன செய்யணுங்கிறத குழந்தை தெரிஞ்சுக்கும். இப்படித்தான் குழந்தையை கற்றுக்கொள்ளும் திறன் அதிகரிக்கும், அது தவிர்க்கப்படுகிறது. அதனால் பெற்றோர்களே, குழந்தைகள் இருக்கும்போது சின்ன குழந்தைகள் கட்டாயம் அவங்க தூங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்கள் ஃபோனையோ இல்லை உங்களுடைய கணினியோ அல்லது உங்களுடைய டிவியோ போடணும். கண்டதெல்லாம் போடுறது இல்லைங்க சார், நான் குழந்தைக்கு நர்சரி ரைம்ஸ் போடுறோம், பாட்டு போட்டு விடுறோம், அப்புறம் மூளை வளர்ச்சிக்கு நிறையா எக்ஸசைஸ் எல்லாம் காமிக்கிறாங்க சார், அதெல்லாம் தான் செய்கிறாங்களாங்க. தயவுசெய்து இதெல்லாம் முக்கிய தேவையில்லைங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி பிறந்த குழந்தையிலேருந்து சிறு வயசு வரைக்கும் குழந்தை வளர்ச்சி பச்சிலும் குழந்தைகள் வளர்ச்சிக்கு என்ன தேவைப்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு இந்த மாதிரி எதுவும் தேவையில்லை, நீங்கள் குழந்தைகளோட நேரத்தை செலவு பண்ணால் போதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் அந்த ஆடியோ போட்டுட்டோ அல்லது வீடியோ போட்டுட்டோ நீங்கள் பார்த்துட்டு நீங்களே உட்காந்து பார்த்துட்டுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் பாடுங்க, குழந்தையோடு சேர்ந்து நீங்கள் ஆடுங்க. என்ன கர்ண கடூரமாக நம்ம குரல் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சும்மா சத்தத்தை எழுப்பி குழந்தையோட பழகினீங்கன்னா குழந்தை அந்த பாட்டை கற்றுக்கொள்ளும் திறன் அதிகரிக்குது, அந்த பாட்டை வந்து விரும்பும் திறன் அதிகரிக்குது. அப்பப்போ பாடினீங்கன்னா அது அமைதியாக தூங்கும். நிறையா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாட்டை போட்டிங்கன்னா அதை கேட்டுட்டு அப்படியே தூங்கிடும். குழந்தைகள் தூங்குவதற்கு தாலாட்டுகள் சொல்கிறோம்ல, அதையெல்லாம் அந்த ஆடியோவில் போடுறதை விட நீங்கள் உங்கள் குரலில் எடுத்து பாடினீங்கன்னா மிக மிக சிறப்பாக குழந்தைகளுக்கு இருக்கும். அதனால் பெற்றோர்களே, குழந்தைகளுக்கு நாம் மின்னணு சாதனங்களை பயன்படுத்தும் நேரம் மிக குறைவாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு 2 வயது கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு கட்டாயம் வேண்டாம். 2 வயசுக்கு மேலே 6 வயசு வரைக்கும் 1 மணி நேரமும், 6 வயசுக்கு மேலே 2 மணி நேரத்துக்கு உள்ளாக இருக்கணும். நீங்கள் அலைபேசியில் கொடுக்கறத விட நீங்கள் குழந்தைகளுக்காக கணினியில் காண்பிக்கிறதை விட குழந்தைகளுக்காக நீங்கள் டிவியில் காமிச்சிங்கன்னா பரவாயில்ல. விளையாடும் நேரத்தை அதிகம் பண்ணுங்கள். நேரம் கழித்து இந்த மின்னணு சாதனங்களை எல்லாம் நிறுத்துனீங்கன்னா 6 மணிக்கு நிறுத்துனீங்கன்னா தான் 8 மணிக்கு தூங்கும். குழந்தைகளுக்கு மிக முக்கியமான தூக்கம், அதனால் நேரத்தில் நிறுத்தி இந்த குழந்தைகள் நல்லா தூங்க வச்சிங்கன்னா அவர்களுடைய தூக்கம் நல்லாயிருக்கும், கற்றுக்கொள்ளும் திறன் அதிகமாக இருக்கும், குழந்தைகளுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். எனவே பெற்றோர்களே, மின்னணு சாதனங்களை குறைவாக பயன்படுத்துவோம், குழந்தையோடு அதிக நேரத்தை செலவழித்து குழந்தையின் வளர்ச்சிக்கு உதவுவோம். நன்றி.